I wish all my friends a very happy and colorful Diwali. இப்போ இந்த தீபாவளி ஸ்பெஷலில் நான் இன்றைக்கி செய்ய போகிறது ரவா பொட்டுக்கடலை உருண்டை. ஸோ நம்ம வந்து தனியாக ரவையை செய்வோம் அண்டு பொட்டுக்கடலையை செய்வோம். ஸோ இன்றைக்கி ரெண்டையும் சேர்த்து நான் இந்த உருண்டை தீபாவளி ஸ்பெஷலாக செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ரவை வந்து 2 கப்பு நான் எடுத்துட்டுருக்கேன். பொட்டுக்கடலை 2 கப்பு. இந்த பொட்டுக்கடலையை நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அரைச்சி அதை சீவ் பண்ணி சலிச்சு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். அண்டு இந்த சுகர் வந்து நான் சுகர் பவுடராக எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னாக்கா சுகராக கூட எடுத்துக்கலாம். ஆனால் சுகர் பவுடர் இருந்தால் இன்னும் நல்லா அந்த உருண்டை வந்து ரொம்ப நல்லா பிடிக்க வரும். ஸோ சுகரை வந்து பவுடர் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதுவும் 2 கப் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கேஷ்யூ இது வந்து ஒரு 10-12 எடுத்து இதை மாதிரி உடச்சிருக்கேன். அண்டு 1.5 கப்பு நெய். இது வந்து திராட்சை கிஸ்மிஸ் இது ஒரு 15-20 அது மாதிரி இருக்குது. வேணுங்கிற அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர். இவ்வளோ தான் இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கேஸில் நான் ஒரு 3 டீஸ்பூன் கீ வச்சு இதை வந்து ஹாட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம கிஸ்மிஸை ஆட் பண்ணிடலாம். ரேசன்ஸ் இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும் லேசாக. அதுக்கப்புறம் நம்ம கேஷ்யூஸை போடலாம். இப்போ கேஷ்யூவையும் போடுறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்து வச்சுன்னுட்டா கடைசியாக அந்த பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கேஷ்யூவும் கிஸ்மிஸும் வறுத்தாச்சு. இப்போ அதை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திருப்பியும் நான் பேனில் ஒரு 3-4 டீஸ்பூன் ஆயில் இது கீ ஹாட் பண்ணி இப்போ நம்ம ரவையை வறுக்க போகிறோம். ஸோ ரவையை நான் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ ரவை வந்து நல்லா வாசனை வரா மாதிரி நல்லா வறுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துண்டு செஞ்சாக்க தான் அந்த பச்சை வாசனை வராது. ஸோ நல்லா வறுத்துக்கணும். இப்போ இந்த ரவையை வந்து நல்லா நம்ம வறுத்துட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஆகிடுது நம்ம இது ரவை வறுக்கிறது. இது வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஸ்மெல் வருது. ரவை வறுத்த ஸ்மெல்லு அண்டு கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை வந்து கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சமயத்தில். ஸோ இப்போ நம்ம ரவையை வறுத்தாச்சு. இப்போ இந்த ரவையை நல்லா வறுத்து இந்த மாதிரி இதில் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி நல்ல கலரே நல்லா இருக்குது இந்த வறுத்த கலர். ஸோ இதில் வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை பொடியை இதில் வந்து சலிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடி இதை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அது அண்ட் சுகர் பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு திராட்சை இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணணும், நம்ம நெய்யை நான் வந்து நல்லா சூடு பண்ணணும். நல்லா ஹாட் பண்ணி இதில் நான் இப்போ விட போகிறேன். இப்போ இந்த நெய்யை நல்லா நான் கேஸில் வச்சு இது மாதிரி காய வச்சுருக்கேன். நல்லா சூடாக எடுத்து நம்ம நெய். ஸோ நான் இப்போ அந்த மிக்சரில் இதை விட போகிறேன். கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இந்த மிக்சரில் நான் இந்த நெய்யை விட போகிறேன். இப்போ நல்லா இப்படி நுரைச்சி வருது நல்லா நெய். ஸோ இதை விட்டாச்சு நம்ம. இப்போ இந்த ரவை பொட்டுக்கடலை நெய் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை கூலானதுக்கப்புறம் நல்லா கூலாகணும். அதுக்கப்புறம் தான் அதை உருண்டையாக நம்ம பிடிக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸலண்ட்டான ரவா பொட்டுக்கடலை உருண்டை இப்போ நம்ம இதை செஞ்சுட்டோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரவா பொட்டுக்கடலை உருண்டையை. இந்த பொட்டுக்கடலையே ரொம்ப ஹெல்தி ஃபார் சில்ட்ரன். ஸோ இதில் வந்து இந்த ரவையும் சேர்ந்ததுனால நெய் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த பொட்டுக்கடலை ரவா பொட்டுக்கடலை உருண்டை இதை செஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நீ சீக்கிரமே நான் உங்களோட நல்ல ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.